பேட்மிண்டன் ஆடுற நிறைய பேர் ஷட்டில் ஸ்ட்ரைட்டாகவே ட்ராப் ஆடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக ட்ராப் ஆடுறது அப்படின்னா ஷட்டில் எந்த ஃபேஸில் வருதோ அதே ஃபேஸில் ராக்கெட் நேராக கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பேசிக்ஸாக வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த ஷட்டில் ஃபேஸ் பண்ணி ராக்கெட் வச்சு இந்த மாதிரி ஆடுறது தான் ஸ்ட்ரைட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ராப்னால ஈஸியாக பாயிண்ட் கிடைக்கும். ஒரு சில நேரம் அது சக்ஸஸ் ஆகும், இன்னொரு சில நேரம் மோஸ்ட்லி ஆப்பனன் வந்து அதை எடுக்க அதிக சான்ஸ் கிடைக்கும்னு நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன். இதுவே பேட்மிண்டனில் ஸ்லைஸ் ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்லைஸ் ட்ராப் மூலியமாக ஷட்டில் எப்படி ஸ்பின் பண்ணி விழ வைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ராக்கெட் லைட்டை சின்ன ஒரு மூவ் பண்ணி ஸ்லைட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா அது ஸ்லைஸ் பண்ணுறதுனால ஷட்டில் கொஞ்சம் ஸ்பின் ஆகி இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிடும். ஸோ இது ஆப்பனண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஆடுவாங்க, இந்த ஷட்டில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஆடுவாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரைட் ட்ராப் ஆடுறதை விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணு. ஸ்லைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களோட சைடில் நீங்கள் எப்பயும் ஸ்ட்ரைட் ட்ராப் ஆடுறதே ராக்கெட் லைட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஷட்டிலை ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்லைஸ் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகுனா ஷட்டில் ஸ்பின் ஆகி விழுகும். அந்த ஸ்பின் ஆகி விழுகிற டயத்தில் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி எடுப்பாங்க, அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஷட்டில் ஸ்ட்ரைட் ட்ராப் ஆடாமல் ஸ்லைஸ் பண்ணி ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.